தமிழகத்தில் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் யார் வெற்றி பெற்று அடுத்த முதலமைச்சராக வருவாங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஜோதிடர்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றின விரிவான விபரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு கட்சிகளோட தலைவர்களான கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லாதனால இந்த ரெண்டு கட்சிகள் சார்பில், அதாவது திமுக சார்பில் மு க ஸ்டாலினும் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக நின்றுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏப்ரல் 13 தேதி பேருக்கு அவருடைய ஜாதகத்தில் நல்ல பலன் இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய நேரம் வந்து நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து முதலமைச்சர் அவர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்த ஜோதிடர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மு க ஸ்டாலினுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இதை விட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்து கணிப்பு தான். மக்களுடைய கருத்து கணிப்பின்படி வந்து அதிக அளவில் வந்து இந்த வருடம் நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால டிடிவி தினகரன் கூட்டணி கட்சியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த தேர்தலில் நடிகர் கமலஹாசன் சீமானும் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நடிகர் சீமான் வரத்துக்கான, அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான இடங்களில் சீமான் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் கமலுக்கு இதுதான் முதல் தேர்தல் அப்படின்றதுனால இது அவருக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.